பாஸ்ட் 1 வீக்கா நாங்க வர்னிகா மேம் நடத்தின வொர்க்ஷாப்ல கலந்துக்கிட்டோம். பெலிடி டான்ஸ் வொர்க்ஷாப்ல கலந்துக்கிட்டோம். எங்க ட்ரெயினர் வந்து எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கெல்லாம் திங்க் பண்ணோம், 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எங்களால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து ஒரு ஒரு நாளும், அதாவது ஃபர்ஸ்ட் டே விட செகண்ட் டே வந்து என்கரேஜிங்காக இருந்தது. அவங்க ஸ்மைலிங் ஃபேஸோட அழகாக ஆடும்போது அதை பார்த்து எங்களுக்குமே வந்து ஒரே சந்தோஷமாக இருந்தது. ஆஸ் வெல் அஸ் வர்னிகா மேம் வந்து டெய்லி ஒரு கோட் அனுப்புவாங்க எங்களுக்கு, பாசிட்டிவ் தாட்ஸ் அனுப்புவாங்க. அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் பார்க்கும்போது அந்த டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதாவது அதில் என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அதில் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஏஜ் வந்து கம்மியான மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆஸ் வெல் அஸ் அந்த பெலிடி டான்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா, அந்த டான்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்பவே வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுவேன். நான் நல்லா எனக்கு ஸ்லீப் இருந்தது. ஆஸ் வெல் அஸ் பவுல் மூமெண்ட்ஸ்லாம் கூட எனக்கு நல்லாவே இருந்தது. ஸோ அந்த அப்சர்வேஷனும் வந்து மேம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வர்னிகா மேம் ஆஸ் வெல் அஸ் ஷூ வில் என்கரேஜ் அலாட். ஒரு 5 டேஸ்க்கே வந்து இவ்வளோ நாங்கள் என்ஜாய் பண்ணோன்னா வந்து அந்த ஃபுல் செஷன், அதாவது அவங்க கிளாஸஸ் நாங்கள் அட்டன் பண்ண ஆரம்பித்தோன்னா எங்களுக்கு எவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் வர்னிகா மேம். ஆஸ் வெல் அஸ் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் செல்வி. செல்விக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன்.